Hi friends, welcome back to Busy Tamil channel. நான் உங்கள் சிவா. வாரங்கள் இன்று நாம் Busy Software-ல் Party Dashboard எவ்வாறு configure செய்வது என பார்க்க இருக்கிறோம். Sales voucher entry பண்ணும் பொழுது Party Name-ஐ select செய்த பிறகு இந்த Party Dashboard option ஆனது single screen-ல் வரக்கூடிய option ஆகும். இதை Busy Software-ல் self configure என்ற முறையில் நாமே கான்ஃபிகர் செய்து கொள்ளலாம். பொதுவாக பார்ட்டி டேஷ்போர்டு என்ற ஆப்ஷனில் நாம் நமது பற்பல கடனாளிகள் மற்றும் கடனீந்தோர், அதாவது சன்றி டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், இவர்களுக்கு நாம் செய்துள்ள வரவு செலவு விபரங்களை ஒரே ஸ்கிரீனில் பார்ப்பதற்குரிய ஒரு விஷயமாகும். இந்த பார்ட்டி டேஷ்போர்டு ஆப்ஷன் ஆனது நாம் வவுச்சர் என்ட்ரி செய்யும் பொழுதே பார்க்க இயலும். வாருங்கள், பார்ட்டி டேஷ்போர்டு ஆப்ஷனை பிசியில் எவ்வாறு கான்ஃபிகர் செய்வது என்பதை பார்க்கலாம். பிசி சாஃப்ட்வேரில் கம்பெனி ஓப்பன் செய்த பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன், கான்ஃபிகரேஷன், அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு செல்ல வேண்டும். அதில் எனேபிள் பார்ட்டி டேஷ்போர்டு என்ற ஆப்ஷனை எனேபிள் செய்து அதன் பிறகு கான்ஃபிகர் பட்டனை கிளிக் செய்தால் இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நமக்கு தேவையான வவுச்சர்களையும் அது எந்த ஃபார்மேட்டில் வேண்டும் என்பதையும் செலக்ட் செய்து நாம் சேவ் செய்து கொள்ளலாம். இவ்வாறு கான்ஃபிகரேஷனை சேவ் செய்த பிறகு நமக்கு தேவையான பார்ட்டி விவரங்கள் நாம் வவுச்சர் என்ட்ரி பண்ணும் பொழுது கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு சேல்ஸ் வவுச்சரை கான்ஃபிகர் செய்வதை பற்றி பார்ப்போம். வவுச்சர் டேபிள் சேல்ஸ் என கொடுத்து, வவுச்சர் சீரீஸ், ஆல் சீரீஸ் என கொடுத்து, யூசர்ஸில் தேவையான யூசர்ஸ்களை கொடுத்து, ஃபார்மேட் நேமில் ஸ்டாண்டர்ட் என செலக்ட் பண்ணவும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்பது பிஸியில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. அதன் பிறகு டேட்டா என்ட்ரி செய்யும் பொழுது இந்த விவரங்கள் காண்பிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் செலக்ட் செய்ய வேண்டும். மேலும் இன்னொரு மெனு உள்ளது. ஸோ பார்ட்டி டேஷ்போர்டு ஆஃப்டர் செலக்டிங் பார்ட்டி இன் வவுச்சர், இதில் எஸ் கொடுத்தீர்கள் என்றால் சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரி பண்ண பின் பார்ட்டி நேமை செலக்ட் செய்து பின் நமக்கு பார்ட்டி டேஷ்போர்ட் கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு வவுச்சருக்கும் நமக்கு தேவையானபடி நாமே கான்ஃபிகர் செய்து கொள்ளலாம். அவ்வாறு நமக்கு தேவையான விவரங்களை எவ்வாறு கான்ஃபிகர் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், கான்ஃபிகரேஷன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் என்ற ஆப்ஷனில் சென்று பார்ட்டி டேஷ்போர்ட் என்ற மெனுவை கிளிக் செய்யவும். இதில் பார்ட்டியில் தேவையான ஒரு ஃபார்மட்டை செலக்ட் செய்து கிரியேட் பண்ணி கொள்ள முடியும். ஃபார்மட் நேம் கொடுத்து சேவ் செய்து கொள்ளவும். ஃபார்மட் நேம் செலக்ட் செய்து கான்ஃபிகர் பட்டனை கிளிக் செய்தவுடன் கான்ஃபிகர் பார்ட்டி டேஷ்போர்ட் என்ற டயலாக் பாக்ஸ் வரும். இதில் இங்கே பாட்டம் பகுதியில் இரண்டு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபீல்டு அவைலபிள் ஆல்ட் ப்ளஸ் F4 கொடுத்தால் கிடைக்கும். லோடு டிஃபால்ட் என்ற வகையில் ஆல்ட் ப்ளஸ் D கொடுத்தால் பிசி சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக உள்ள கமாண்ட்ஸ் எல்லாம் இதில் கான்ஃபிகர் டேஷ் பார்ட்டி என்ற பகுதியில் சேவ் ஆகும். லோடு டிஃபால்ட் என கொடுக்கும் பொழுது பிஸியானது சேல்ஸ், பர்ச்சேஸ், கால் ரிசிப்ட் என்ற ஒரு மெனு காண்பிக்கிறது. இதில் நமக்கு தேவையான ஆப்ஷனை தேர்வு செய்து டிஃபால்ட்டான கான்ஃபிகரேஷனை இங்கே பெறலாம். மேலும் இந்த டேஷ்போர்டு டிரான்சாக்ஷன் டு பி ஷோன் என்ற விவரத்தில் நமக்கு தேவையான சேல்ஸ் பர்ச்சேஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் என்ற விவரத்தை டிக் செய்து கொள்ளலாம். ஸோ டிரான்சாக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி வவுச்சர்
என்ற ஆப்ஷனை சேல்ஸ்க்காக நாம் செலக்ட் செய்து கொள்கிறோம். மேலும் வலது பக்கத்தில் பெண்டிங் பில்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் என்ற பகுதியில் பெண்டிங் பில்ஸ் என்பதை ஒய் கொடுத்து செலக்ட் செய்து கொள்ளவும். மேலும் ஃபீல்ஸ் அவைலபிள் என்ற பட்டனை கிளிக் செய்து நமக்கு தேவையான அடிஷ்னல் விவரங்களையும் சேவ் செய்து கொள்ளலாம். இதன் பிறகு சேவ் செய்து கொள்ளவும். அடுத்ததாக கால் மேனேஜ்மெண்ட் என்ற பர்பஸ்க்காக பிசியில் கான்ஃபிகர் விண்டோ சென்று அதில் கால் சப்போர்ட் என்ற ஃபார்மெட்டை செலக்ட் செய்து கொள்கிறோம். அவ்வாறு செலக்ட் பண்ணிய பிறகு இங்கே ஸோ ஏஎம்சி வாரண்டி கால் டீட்டெயில்ஸ் என்ற பகுதியை செலக்ட் செய்து கொள்ளவும். இங்கேயும் பிசியில் மூன்று ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், சேல்ஸ், பர்ச்சேஸ், கால் ரிசிப்ட் என. கால் ரிசிப்டை இப்போது செலக்ட் செய்து கொள்ளுவோம். இப்போது டிஃபால்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்கே காண்பிக்கப்படுகின்றன. இவ்வாறு நாம் செலக்ட் பண்ண பிறகு சேவ் பட்டன் கிளிக் செய்து இந்த ஃபார்மெட்டை செலக்ட் செய்து கொள்ளவும். சேல்ஸ் வவுச்சரின் பார்ட்டி டேஷ்போர்ட் எவ்வாறு காண்பிக்கிறது என பார்க்க இருக்கிறோம். சேல்ஸ் வவுச்சரில் பார்ட்டி நேம் செலக்ட் பண்ண பிறகு பார்ட்டி டேஷ்போர்ட் காமிக்கும். பார்ட்டியுடைய லெஜர் பேலன்ஸ், ப்ரீவியஸ் பில் விவரங்களை காண்பிக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தவுடன் ஏற்கனவே நாம் பார்ட்டியுடன் செய்து கொண்ட வரவு செலவு விவரங்கள் காண்பிக்கும். அதில் ஹைடு ஃபுல் வவுச்சர் டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் பண்ணினால் அவருடைய டீட்டெயில்ஸு மறைக்கப்படும். இதுபோல் நமக்கு பார்ட்டி டேஷ்போர்டு என்ற ஒரு மெனுவும் இருக்கிறது, அதை கிளிக் பண்ணினாலும் பார்ட்டியினுடைய விவரங்கள் காண்பிக்கும். இதுபோல் கால் ரிசிப்ட் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதிலும் பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணவுடன் கால் ரிசிப்ட் விவரங்கள் கிடைக்கும். லெஜர் பேலன்ஸு, கால் ரிலேட்டட் சம்பந்தமான டேட்டாக்கள் இருக்கும். இதிலும் கீழே ஷோ பார்ட்டி லெஜர் என்ற ஒரு மெனு இருக்கிறது, அதை கிளிக் செய்ய பார்ட்டியினுடைய விவரங்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கும். தற்போது பிசி சாஃப்ட்வேரில் பார்ட்டி டேஷ்போர்டு எவ்வாறு கான்ஃபிகர் பண்ணுறது என்ற விவரங்களை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி. சோஷியல் டிஸ்டன்சிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.